ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல். இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட்டு 2-3 டேஸ் பார்த்திங்கன்னா நியூயார்க்கு, அப்புறம் வந்து நியூஜெர்சி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேற்று நைட்டு மிட் நைட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி தான் நடக்குது. யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் பவானி, என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து பர்த்டே. இவங்க வந்து விஜயாக்கா. ஸோ விஜயாக்காவுக்கு வந்து கல்யாண நாள், அதுக்குரிய பார்ட்டி தான் வந்து நம்ம வீட்டில் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து என்னோடய மாமியார், எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்கல்ல அவங்க. ஸோ எல்லாருமே இப்போ தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்காங்க. இந்த பர்த்டேக்காகவும் கல்யாண நாளைக்காகவும் சும்மா இங்கேருந்து பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக குட்டியாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக டெக்கரேஷன்லாம் நாங்கள் பண்ணுவோம், பட் இந்த தடவை ஜென்ட்ஸ்லாம் நாங்கள் எல்லா ஸ்டஃப்பும் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அவங்க எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்கள் என்ன பார்ட்டினாலும் பாட்லக் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி வந்து எல்லாருமே மெனுவெல்லாம் போட்டு எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. மட்டன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த கேப்பில் வந்து பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதெல்லாம் ஃபீட் பண்ணி முடித்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பெரியவங்க எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்தியா மாதிரி நமக்கு இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இல்லைல்ல. ஸோ அதனால் நாங்கள் என்னென்னா யாருக்கு பர்த்டேனாலும் சரி, யாருக்கு கல்யாண நாள்னாலும் சரி, ஸோ அதை வந்து நாங்கள் வந்து எங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். அவங்களே செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு நினச்சாலும் நாங்கள் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணி எல்லோரும் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு நல்ல ஃபுட்டு சமைச்சு அவங்களுக்கு அன்றைக்கி கொடுத்து, ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டேயாக வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். என்ன ஒரு லவ், என்னங்க இப்படி டீசன்ஸ் இல்லாதவங்களா இருக்காங்க? நல்லா இருக்கா? உங்களுக்கு பானு வச்சுட்டு வந்துச்சு, சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கங்கே உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எதுவும் கேம்ஸ் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணல, ஏன்னா நானும் ரெண்டு மூணு நாள் ஊரில் இல்லையா. ஸோ எதுவும் வந்து பண்ணல. இன்னொன்று என்னென்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஜெம் ஷோன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நாங்கள் அங்கே போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வருவோம். ஸோ அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். அதனால் வந்து பெருசாக டான்ஸோ இல்லை பாட்டு அதெல்லாம் வந்து நார்மலாக பாட்டில் பண்ணுவோம், ஏதாவது கேம்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி பண்ணல. விஜயாக்கா தான் இன்னைக்கு ஃபுல் ஸ்பான்சர். அத்தை என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க, விஜயாக்கா காசு தராங்களா? வாமா ரூபி, விஜயாக்கா கல்யாண நாளை முன்னிட்டு எல்லாருக்கும் வாங்கி தராங்க. ஹாய். இன்னொரு கார் யார் வந்து போட்டிருக்காங்களா? சில கடையில் கேஷ் எடுத்துக்க மாட்டான், இது கார்டு எடுத்துக்க மாட்டான். ஆமா. விஜயாக்கா சேலை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? மாடல்களை பார்த்தா இங்க வருங்க, இந்த வளையல் $120, $10,000.
எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அம்மா தான் வந்து ஊர்லேருந்து எல்லாமே அனுப்புவாங்க, ட்ரெஸ்ஸு, இந்த இயரிங்கு, இந்த அந்த மாதிரி நெக்லஸ் எல்லாமே, இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து அம்மா தான் அனுப்புவாங்க, அவங்களோட செலெக்ஷன் தான் எல்லாம். ஸோ அதனால் அம்மா வந்து இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ ரேட் இருக்குது இங்கெல்லாம், ப்ரைஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்ருந்தோம். ஸோ ஜாலியாக இருந்தது, அம்மா அத்தை கூடலாம் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இந்த பீட்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய விற்பாங்க, இது வாங்கிட்டு நம்ம வந்து தனியாக பெண்டன்ட்டு அப்புறம் இயரிங்லாம் வாங்கிட்டு நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான நமக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஸோ நாங்கள் எதுவும் வாங்கலை, இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இந்த கிளிப்ஸு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச் $1 சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம், பட் எதுவும் நாங்கள் பெருசாக வாங்கலை. ஒரே ஒரு இது மட்டும்தான் வாங்கினேன், இந்த சாரீ பின் இருக்கும்ல அது மட்டும் ரெண்டு வாங்கினோம், மற்றபடி வேறு எதுவும் வாங்கலை. மற்றதெல்லாம் ரொம்ப ப்ரைஸாக இருந்தது. இதெல்லாம் ஓகே, பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக தானே இருக்குது, ஆல்ரெடி அம்மா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ. ஸோ அதெல்லாம் இருந்ததுனால நான் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அம்மா அத்தை கூட பேசிக்கிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு வரலாம் அப்படின்றதான் பிளானு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விஜயாக்காவுக்கும் கல்யாண நாளுக்கும் கேக் கட் பண்ணோம். அந்த கிளிப் வந்து என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் இதில் ஆட் பண்ண முடியலை. ஸோ கட் பண்ணிவிட்டு ஜென்ஸ்லாம் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்தாங்க, நாங்கள் எல்லாம் வந்து இருந்த மிச்சம் சாப்பாடு எல்லாம் வச்சு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களாம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் ஷாப்பிங் போன டைமில் அவங்க டான்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆடி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஜி எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு குழந்தைங்க நம்ம வீட்லேயே ஸ்லீப் ஓவர் பண்ணாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக இப்போ தான் மெதுவாக எந்திரிச்சிட்ருக்காங்க. நாங்கள் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் படுக்கிறதுக்கே 11:00 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு, காலைல ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்ளைஸ், இந்த ஸ்பூனு இதெல்லாம் அதெல்லாம் கொண்டு போய் கீழே வைக்கணும். பார்ட்டிக்கு முன்னாடி எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறமே எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ மிச்சமான சாதம் வந்து அப்படியே வந்து நாங்கள் புளி சாதமாக கிளறி வச்சிட்டோம். இப்போது குழந்தைங்களுக்கு வந்து புளி சாதம் இருக்குது, பொங்கல் இப்போ நான் பண்ணியிருக்கேன், வரகரிசி பொங்கல் சாம்பார் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.